ஸ்டார்ட் பண்ணிருக்காரு, அவருக்கு யாரு ட்ரைனிங் கொடுத்தா, இத பத்தி பேசுவோம். ஆக்சுவலி வந்து ஞான சம்பந்தருக்கு வந்து 3.5 வயசுல வந்து அவருடைய நாவல வந்து தமிழ் தாண்டவம் ஆடிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு காரணம் வந்து பார்வதி வந்து பால் கொடுத்ததா ஒரு புராண கதை உண்டு. இந்த மாதிரியான புராண கதைக்கு பின்னாடி நிறைய உளவியல்லாம் இருக்கு. அது உண்மையா பொய்யா அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ண தேவையில்லை. இப்படி ஒரு ஞான சம்பந்தருக்கு பின்னாடி ஒரு பார்வதின்னு சொன்னா அவங்க அம்மா விஜயலட்சுமி, அவங்க கொடுத்த ஞானப்பால் இந்த பையன், அப்புறம் அவங்களுடைய மாஸ்டர் ஷெரீஃபா அவங்க கொடுத்த ஞானப்பால், அவங்க அப்பா பூபதி பின்னாடி நிக்கிறாரு. இவர் வந்து இந்த பையனுக்கு வந்து தாய்மானவனா நிக்கிறாரு. ஒரு இரவெல்லாம் வந்து வேலை பார்த்துட்டு பகலெல்லாம் இவரோட ஷூட்டிங் போயிட்டு இவருக்காக ட்ரைனிங் கொடுக்கறது போறது, இப்படி மாதிரி இந்த ஒரு சின்ன பையனுக்கு முன்னாடி, அதாவது ஊக்குவிப்போர் ஊக்குவித்தால் ஊக்குவிப்பவன் கூட தேக்கு விற்பான் அப்படின்னு கவிஞர் வாலி சொன்னார். அந்த மாதிரி ஒரு குழந்தை பருவத்திலே நம்ம வந்து மோட்டிவேட் பண்ணோம்னா அந்த குழந்தை வந்து உலக சாதனையாளனா மாறும் அப்படிங்கிறதுக்கு இந்த காட்சி ஒரு சாட்சியா நிக்குது. நிறைய விஷயங்கள் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து அந்த குழந்தை பருவத்துல அந்த குழந்தையோடைய அந்த அறிவு என்ன, அந்த குழந்தையோட இதய துடிப்பு என்ன, உயிர் துடிப்பு என்ன, அந்த குழந்தை எதுக்காக தன்னை வந்து எதுக்காக வந்து தன்னை முன்னிலைப்படுத்திக்க விரும்புது அப்படிங்கறத ஒரு ஒரு பெற்றோர்கள் கண்டுபிடிச்சு அதை வந்து ஊக்குவிச்சா நிச்சயமா அந்த குழந்தை வந்து நிச்சயமா ஒரு நல்ல வளர்ச்சி நிலை அடைய முடியும் அப்படின்னு. இப்ப குறிப்பா வந்து மாஸ்டர் நிதிஷ என்னுடைய கட்டில் திரைப்படத்துல முதல் முதல் குழந்தை நட்சத்திரமா அறிமுகப்படுத்தினேன். இப்ப நானே வந்து அந்த கட்டில் படத்தோடைய லாஸ்ட் ஷெட்யூல்ல டேட் வாங்குறதுக்கு பெரிய போராட்டம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அதுக்குள்ள ரொம்ப பிஸி ஆயிட்டாரு. இருந்தாலும் வந்து எனக்கு முக்கியத்துவம் கொடுத்து பண்ணாங்க. இப்போ இந்த இந்த சாதனையை பத்தி இவங்க ட்ரைனிங் கொடுத்த ஷெரீஃபா அவங்க வந்து சுருக்கமா சொல்லுவாங்க. சொல்லுங்க. நான் ஷெரீஃபா, ஃபவுண்டர் நாலேஜ் இன்ஜினியரிங். நாலேஜ் இன்ஜினியரிங் வந்து 100க்கும் மேற்பட்ட உலக சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கோம். நிதிஷை எடுத்துக்கிட்ட மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, நிதிஷ்க்கு வந்து அந்த சூப்பர் பவர் கேரக்டர்ஸ் எல்லாம் ரொம்ப வந்து பிடிக்கும். ஸோ அவருக்கு உள்ள இருக்கிற அந்த தனித்திறமையை நம்ம வந்து வெளியில கொண்டு வந்தோம். மெமரி வைஸ் அவர் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராடினரியா வந்து இருந்தாரு. ஸோ இப்ப இருக்கிற குழந்தைங்க எல்லாருக்குமே வந்து விஷுவல் மெமரி தான் வந்து நிறைய ஜாஸ்தி இருக்குது. ஸோ ஒரு விஷுவலை பார்க்கும் போதே அவங்க வந்து மைண்ட்ல வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது, மற்ற குழந்தைங்களை கம்பேர் பண்ணும்போது நிதிஷ்க்கு வந்து அது ரொம்ப ஜாஸ்தியா வந்து இருந்தது. அவருக்கு ட்ரைனிங் கொடுக்கறதும் பயங்கர ஈஸியா இருந்தது. அவருக்கு பிடிச்ச அந்த டிஃபென்ஸ் காமிக்ஸ் கேரக்டர்ஸ ஒரு நிமிஷத்துல 60 வந்து சொல்லி கின்னஸ் சாதனை புத்தகத்துல இடம் பிடிச்சிருக்காரு அவரு. நீங்க ஏதாவது ஷெரீஃபா அவங்க கேள்வி கேக்குறத கேக்கலாம். நாலேஜ் இன்ஜினியரிங்ல வந்து 100க்கும் மேற்பட்ட சாதனையாளர்களை உருவாக்கியிருக்கோம். ஸோ அந்த குழந்தைங்களுக்கு உள்ள இருக்கிற அந்த தனித்திறமையை வந்து நம்ம பேக் பண்ணி வெளியில கொண்டு வரோம். எதர் அது வந்து மெமரி வைஸா இருந்தாலும் சரி, அண்ட் ஸ்போர்ட்ஸோ இல்லை குக்கிங்கோ, அந்த மாதிரி என்னென்ன அந்த குழந்தைங்களுக்கு வந்து திறமைகள் இருக்கோ அதை நம்ம வந்து வெளியில கொண்டு வந்து உலகத்துக்கு நம்ம காமிக்கிறோம். கிராமப்புற ஸ்கூல்களா இருக்கு, கவர்மெண்ட் ஸ்கூல் ஏகப்பட்ட கிராமப்புறங்களா இருக்கு. இப்போ இந்த குழந்தை இங்க வளர்ந்த குழந்தைனால ட்ரைனிங் பண்ண ஈஸியா இருக்கு. ஸோ கிராமப்புற குழந்தைகளுக்கு ஏதாவது பிராக்டிஸ் பண்ண ஏதாவது கண்டிப்பா இப்ப நான் கொடுத்துட்டு இருக்கேன். மதுரையில வந்து ஒரு 5 குழந்தைங்களுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதாவது உள்ளுக்குள்ள வந்து திறமைகள் வந்து இருக்கும், அதை வெளியில வந்து அவங்க பேரண்ட்ஸாலையும் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு வந்து இருக்கும். நம்ம ஒரு கேம்ப் மாதிரி வந்து போயிட்டு அந்த குழந்தைங்களை வந்து பார்த்து பேக் பண்ணி அவங்களுக்கு கோச்சிங் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப மதுரையில கொடுத்துட்டு இருக்கோம், அந்த தஞ்சாவூர்லயும் வந்து கொடுத்துட்டு இருக்கோம். அவங்களுக்குள்ள இருக்கிற திறமைய நம்ம வெளியில கொண்டு வரதால இது வந்து அவங்களுக்கும் வந்து அவங்க திறமைய வெளியில கொண்டு வந்து வெளி உலகத்துக்கு வந்து ஷோகேஸ் வந்து பண்றதுக்கு இந்த ஆன்லைன் கோச்சிங் வந்து அவங்களுக்கு பெஸ்ட் தான். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டா ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப அகாடமிக்ஸ் ஸ்கூல் பாடங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் வந்து ஆன்லைன்லயே உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க இதை வந்து ஒரு ஃபன் மாதிரி வந்து பண்றாங்க. ஒரு 1/2 to 1 hour தான் அவங்களுக்கு வந்து கோச்சிங். இன்ஜினியரிங் நாலேஜ் இன்ஜினியரிங் சொல்லுங்க. நாலேஜ் இன்ஜினியரிங் அப்படின்றது நம்ம லோகோ பார்த்தாலே ஒரு சைடு வந்து பிரெயின் இருக்கும், ஒரு சைடு இன்ஜினியரிங் டூல் இருக்கும். நம்ம பிரெயினை வந்து ஸ்க்ரூ பண்ணி வெளியில கொண்டு வர்றது அதுதான். இந்த நிதிஷோட உங்களுடைய அனுபவம் மற்ற குழந்தைகளுக்கும் நிதிஷுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் ஏதாவது தெரிஞ்சதா இல்ல நார்மல் கண்டிப்பா ஏஜ் வேணாலும் பண்ணலாம்?
ஓகே இப்போ நிதிஷோட அம்மா அந்த குழந்தையை உருவாக்குன ஒரு பார்வதின்னு சொன்ன பேச சொன்ன மாதிரி அவங்க நிதிஷ் இந்த பண்ற அனுபவத்தை பத்தி இப்ப உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க கொஞ்சம் விஜயலட்சுமி பேசுங்க நிதிஷ பத்தி சொல்லணும்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4 வயசுல இருக்கும்போது நான் வந்து கணேஷ் பாபு சார் மீட் பண்ணும்போது இவனுக்கு நடிப்பானான்ற ஒரு டவுட் இருந்தது உண்மையாவே. ஏன்னா ஒரு அம்மாவை வந்து இவனை குழந்தையாதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இவரை வந்து நல்லா நடிக்க வச்சு நல்லா டப்பிங் பேச வச்சு இப்ப அபியும் நான் ஒழிய நீங்களே பாத்திருப்பீங்க இன்னும் நல்லா நடிச்சிருக்காரு. இப்ப பாத்தீங்கன்னா கின்னஸ் சாதனை பாத்தீங்கன்னா 60 நொடியில வந்து 60 காமிக்ஸ் கேரக்டர் டிசி கேரக்டர்னு சொல்றாங்க அதுல 60 கேரக்டர் சொல்லி இவர் வந்து இப்ப கின்னஸ் சாதனை பண்ணியிருக்காரு. ஷரிஃபா மேம் சொன்ன மாதிரி வந்து சீக்கிரம் குயிக்கா வந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இவனுக்கு இருக்குன்றத நான் இப்பதான் ஷரிஃபா மேம் மூலமா நான் உணர்ந்தேன். அவங்க அம்மாட்ட வேற ஏதாவது நீங்க கேட்க வேண்டியது பையனை பத்தி இல்ல நார்மல் குழந்தை வளர்க்கறதே கஷ்டம் இன்டெலிஜென்ட் ஏதாவது க்வெஸ்சன் கேட்டே இருப்பாரு அதை பத்தி உங்க அனுப்பு எல்லா குழந்தைக்கும் இன்டெலிஜென்ட் நம்ம நினைக்கிறதுதான் குழந்தை செவத்துல கிறுக்குறதுனா ஒரு சில பேரண்ட்ஸ் செவத்துல கிறுக்காதான் சொல்லுவாங்க அந்த கிறுக்குறதே நம்ம டிராயிங்கே பார்த்தோம்னா அந்த குழந்தை நம்ம டிராயிங்கே வளர்க்கணும் இதை ஒரு இதே சொல்லணும் டிஃப்ரெண்டா இருக்கும் எல்லா குழந்தைகளும் உங்களை முன்னாடி உட்கார வச்சு நீங்க பேசுங்க இல்ல 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 சவுண்ட் ரிசீவ் ஆகுது இல்ல இல்ல ஓகே ஓகே நீங்க வாங்க மடியில் உட்கார வச்சுக்கோங்க என்ன படம் பாத்தீங்க சினிமாவில் ஆர்வங்கிறது கணேஷ் சார் தான் எப்படி சூஸ் பண்ணீங்க இல்ல ஆக்சுவலி நிறைய குழந்தைங்க வந்தது ஆடிஷனுக்கு இது ரொம்ப முக்கியமானது நம்ம சொல்றது கேள்வி நீங்க கேட்டதுனால சொல்றேன் இது என்னோட படத்துக்கான ப்ரொமோஷனா இருக்கக்கூடாது அவனுக்கான ஒரு விஷயம் தான் கிண்ண சாதனை பண்ணிருக்க இருந்தாலும் நீங்க கேட்டதுனால சொல்றேன் நிறைய ஆடிஷன் நிறைய சேட்டலைட் சேனல்ஸ்ல வந்து ப்ரோக்ராம் பண்ணி அது மூலமா உலகம் முழுக்க சுத்திட்டு இருக்கிற நிறைய குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க நிறைய வந்தது உட்காரும் போதே அவங்க அப்பா அம்மா உட்காரும் போதே அந்த அந்த ஒரு ப்ரொஃபஷனல் இருந்தது எல்லா குழந்தைங்கள்ட்டையுமே அது பேசுறது இது பண்றது அதாவது வயசுக்கு மீறி ஒரு மெச்சூர்ட் இருந்தது வந்த குழந்தைங்க ஆடிஷன் கிட்டத்தட்ட ஒரு 15 குழந்தைங்களுக்கு மேல பண்ணேன் அதுல என்ன வயசுக்கு இந்த வயசுக்கு இந்த மெச்சூர் தான் இருக்கும் அப்படின்றது இருக்கு இல்லையா அந்த மிகைப்படுத்தப்பட்ட அந்த ஆக்டிவிட்டிஸ் இல்லாம ரொம்ப யதார்த்தமா குழந்தை குழந்தையா தான் இருக்கணும் என்னுடைய படத்துல அந்த குழந்தையோட வாய்ஸ்ல தான் அது மடலை சொல்ல இருந்தாலும் திருவள்ளுவர் சொன்ன மாதிரி குழல் இணைந்து யார் இணைந்து தன் மக்கள் மனநீச்சல் கேளாத மாதிரி அந்த மனநீச்சலோட யதார்த்தமா அந்த குழந்தை குழந்தையா இருந்தா போதும் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன் ஆடிஷன்ல சரியா பர்ஃபார்ம் பண்ணாத யதார்த்தமா சேட்டை பண்ணிக்கிட்டு குறும்பு பண்ணிக்கிட்டு நடிக்க சொன்னா அப்படி திரும்பிட்டு இப்படி இருக்கிற ஒரு குழந்தை தான் எனக்கு தேவைன்னு பார்த்தேன் ரொம்ப யதார்த்தமா இருந்தா அதுக்கப்புறம் அவங்க அம்மா வந்து ஒரு 1.5 மாசம் ஆபீஸ்ல விட்டுட்டாங்க அவன் வந்து அவனே வந்து எங்க டிஸ்கஷன் வந்து உட்காந்துருப்பான் இதுக்கப்புறம் நடிப்பு சொல்லி கொடுக்கும் போது டிஸ்கஷன்ல அந்த டைலாக் சொன்னீங்கல்ல அது ஏன் இதுல இல்ல அப்படின்னு சொல்லுவான் சரிடா தம்பி நீ பேசுடா அப்படின்னு சொல்லி அவனுக்காகவே இருந்தோம் சோ வந்து அவங்க யதார்த்தமா ஒரு ட்ரை பண்ணி பாக்கலாம் அப்படின்றதுனால அவங்க வந்து என்னுடைய கமெண்ட்ல கொண்டாந்து விட்டாங்க ஆனா ரொம்ப ஒரு 1.5 மாசம் ஃபுல்லா வந்து என்னுடைய திரைப்பட அந்த நிறுவனத்திலே ஒரு ஆளாவே மாறிட்டான் அவனே தட்டை எடுத்து போட்டு சாப்பிடுவான் ஒரு அவனை யாருமே கண்டுக்க மாட்டான் ஆனாலுமே அவன் வந்து எல்லாத்தோடையும் கலந்து வருவான் அப்பவே தெரிஞ்சிருச்சு எனக்குள்ள ஒரு சின்ன ஃபயர் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அதை வந்து அவங்க அம்மா வந்து சரியா பயன்படுத்திட்டாங்க இப்ப 4 படம் 5 படம் நடிச்சிட்டு இருக்காப்ல பெரிய பெரிய படங்கள் நம்ம டைரக்டர் பிரியதர்சன் படம் அந்த மாதிரி பெரிய படங்கள் நடிச்சிட்டு இருக்காங்க ஸோ இப்போ தொலைக்காட்சி தொடர்ல தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கீங்க இது இல்லாமல் சோசியல் மீடியா ஆக்டிவிட்டீஸ் 1 வருஷம் சீஃப் கெஸ்டா அவங்க அம்மா போட்டிருந்தாங்க அவங்க அம்மா ஒரு ஸ்கூல்ல சீஃப் கெஸ்டா போட்டிருந்தாங்க அது கொரோனால தள்ளி போயிடுச்சு இப்போ வந்து அந்த சீஃப் கெஸ்ட் இடத்துல அவங்க அம்மாவுக்கு மேல இவருடைய பேர் வந்துருச்சு ஸோ அது காரணம் அவங்களோட உழைப்பு தான் இப்போ நமக்கு சீஃப் கெஸ்டா அங்கே வந்து ராஜகபல் வந்திருக்கிறாரு அவர் பேசுறதுக்கு முன்னாடி அவங்க அப்பா மட்டும் வேற ஏதாவது முக்கியமா இந்த சாதனை பண்ணதை பத்தி கிண்ண சாதனை பண்ணதை பத்தி ஏன்னா இது வந்து இது வந்து
அவங்களுக்கு அவங்களுக்கு வேணா அவங்க பையனுக்கு வந்து ப்ரமோட் பண்ற விஷயமா இருக்கலாம். ஆனா மீடியாவுக்கு நான் சொல்றது என்னன்னா, என்னோட நான் பர்சனலா சொல்றது என்னன்னா, இதன் மூலமா நிறைய குழந்தைகள் வந்து இது மாதிரி சாதனை பண்ணணும் அப்படின்னு வரணும் அப்படின்றதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமா இருக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன். அந்த அடிப்படையில ஒரு மிக முக்கியமா ஏதாவது குவஸ்டின்ஸ் அவங்க அம்மா அப்பாட்ட ஏதாவது உங்களுக்கு இருக்கா? என்ன சாதனை பண்றதுக்கு எவ்வளவு நாட்கள் தேவைப்படுது? மேம் கிட்ட நீங்க அனுப்புனீங்கன்னா ஒரு மாசத்துலயே அவங்க ட்ரைன் பண்ணிடுறாங்க. சோ அந்த ஒரு விஷயம் எப்படி அவங்க ட்ரைன் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ஆனா வந்து மெயினா ஒரு குழந்தைக்கு தேவையான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதுல வந்து அவங்களுக்கு மெயினா ஆர்வம்ன்ற விஷயம் இருந்தா மட்டும்தான் வந்து அதை வந்து சக்சஸ்ஃபுல்லா பண்ண முடியும். இப்போ இவனுக்கு ஆர்வமே இல்லாத ஒரு விஷயத்துல நான் கொண்டு போய் சேர்த்தேன்னு வச்சுக்கோங்க, கண்டிப்பா அவனால பண்ண முடியாது. மெயினா தேவை ஆர்வம், ஆர்வம் இருந்தா பண்ணுவாங்க. வேற ஏதாவது அவங்க அம்மா பட்ட பேரண்ட்ஸ் க்வெஸ்சன்? ஓகே, வேற ஏதாவது நீங்க சொல்ல வேண்டியது இருக்கா? சில டிசி கேரக்டர் மட்டும் சொல்ல முடியுமா சார்? ஆ ஓகே, நான் பையன் போட்டோ ஆலிஸ் கிட்ட இருந்து மக்கா பண்ணிக்கங்க. நாம ஒரு நிமிஷம் ஒரு ஃபோட்டோ இது பண்ணுங்க. ஒரு நிமிஷம் போட்டோ காமிக்கும் போது ஒரு நிமிஷம் ஒரு போட்டோ கொடுங்க. கம்பெனி தெரியட்டும் இப்படி 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 காமிச்சீங்களா கேமரா ஃபேவர் ஆகும். ஓகே. ஆ ஓகே. ஓகே, அவங்க கொடுங்க. சவுத் இந்தியன் லாங்குவேஜ் நாலு லாங்குவேஜ்லயும் பெங்காலிலயும் இந்த மாதிரிலாம் வருது. ஸோ இவரு இவரோட சேர்ந்து கலகி கொண்டிருக்கக்கூடிய ஏற்கனவே வந்து நம்ம ராஜகமல் தான் அவர் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஏற்கனவே வந்து உங்க எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப உயிரோட்டமான நபர், ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய ஒரு நபர். உங்க எல்லா மீடியாவில் இருக்க எல்லாருக்குமே தெரியும், அதாவது ஒரு செயல்பட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர். எப்பயுமே வந்து ஒரு செயலும் ஒரு புயலும் சேர்ந்தா எப்படி இருக்கும்? ஸோ அந்த செயல் புயல் ரொம்ப ஆக்டிவான மனிதர். அவரை பார்த்தாலே தன்னம்பிக்கை வரும், உங்க எல்லாருக்குமே தெரியும். சோ ராஜ்கமல் வந்து இங்க கின்னஸ் சாதனை பண்ணியிருக்கிற இந்த குழந்தைய பத்தியான அந்த கின்னஸ் சாதனை பத்தி சொல்லணும்னு நான் கேட்டுக்கிறேன். தனிப்பட்ட முறையில சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல, அபியும் நானும் ஒரு தொடர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும் சன் டிவில. அந்த தொடரோட ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு எப்ப வந்தாலும் இந்த சேர்ல என்ன பிளேஸ்மெண்ட்ல உட்காந்துருக்கோமோ இப்படிதான் உட்காந்துருப்போம். அதாவது நான் இங்க உட்காந்துருப்பேன், இவர் வந்து என்னோட மடியில உட்காந்துருப்பாரு. எனக்கு வந்து ரெண்டு மகள்கள், எல்லாத்துக்கும் தெரியும் நான் வந்து மகனா நினைக்கிறது இவர் தான். ஒரு தத்துப்புள்ள மாதிரி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னன்னா, ஒரு சிலர் ஒரு இடத்துல இருந்தா சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கறத விட, ஒரு சிலர் ஒரு இடத்துல இல்லைன்னா ரொம்ப நம்ம மிஸ் பண்ணுவோம். அப்படி ஒரு கேரக்டர் தான் இவன். முட்டைக்கண்ணன்னு பேரு. முட்டைக்கண்ணன் தான் உங்க வீட்டு லேடிஸ்க்கெல்லாம் போயிட்டு இன்னைக்கு வந்து இவரோட போட்டோ காமிச்சிங்கன்னா அந்த முட்டைக்கண்ணனையா போய் பேட்டி எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப லைவ்லியான கேரக்டர். சோ இந்த கேரக்டரை பத்தி இவங்க எல்லாம் நிறைய பேசிட்டாங்க. ஆஸ் அ ஃபாதரா நிறைய குழந்தைங்களுக்கு நான் சொல்ல வரது என்னன்னா, நிறைய பேர் இங்க ஒரு கன்ஃபியூஷன்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நாலேஜ் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ். அதாவது இந்த வீடியோவை பாக்குறவங்க ரெண்டு விதமா இருப்பாங்க. ஒன்னு வந்து இப்ப கின்னஸ் எல்லாம் ரொம்ப முக்கியமா, முதல்ல படிப்பை முதல்ல படிச்சு முடி, அதுல முதல்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்க, அதுக்கப்புறம் கின்னஸ் வாங்க அப்படின்னு சொல்ற பெற்றோர்களை தான் நான் அதிகமா பாத்துட்டு இருக்கேன். தயவு செஞ்சு அந்த பெற்றோர்களுக்காக மட்டும் இந்த கிளிப்பையும் எடிட் பண்ணாம போடுங்க. என்னன்னா, இவன் பண்ண கின்னஸ்ங்கிறது என்னன்னா, ஒரு 100 முகத்தை இவனால அசால்ட்டா ஞாபகம் வச்சுக்க முடியுது. அதுல காரணத்துல 4 பேருக்கு மேல எனக்கு தெரியாது. அதே அவெஞ்சர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டில் டப்பிங் பேசினாங்க, போய் தியேட்டர்ல பார்த்ததால நம்மளுக்கு தெரிஞ்சது. அவங்கள தவிர ஸ்பைடர் மேன் சூப்பர் மேன தவிர யாரையும் சத்தியமா சொல்றேன் எனக்கு தெரியாது. இந்த 100 கேரக்டர் ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சதுன்னா, இதுதான் இவன் போய் 1 கிளாஸ்லயும் 2 கிளாஸ்லயும் எழுத போற ராமரு, பாபரு, அக்பரு, அதுதான். சோ இங்க இவனுக்கு ஏத்திக்கிற அந்த மூளை, இந்த மாதிரியும் ஒரு வித்தை இருக்கு அப்படிங்கறது தான் உங்களுக்கு இந்த இந்த ஒரு பிரஸ் மீட் மூலமா நாங்க சொல்ல வருது. இவன் கின்னஸ் வாங்கிட்டான், ஓகே அதுல வேலை முடிஞ்சிருச்சு. ஆனா ஒரு ஒரு குழந்தைக்குள்ளாரையும் இது மாதிரி இன்னொரு திறமை இருக்கு. ஆனா அந்த பெற்றோர் என்ன பண்றாங்க, அவங்க கிளாஸுக்குள்ள ஒரு சின்ன போட்டி, ஒரு 30 பிள்ளைங்க படிக்குது, அந்த 30 நீ தான் ஃபர்ஸ்ட் வரணும், நீ தான் எப்படியாவது ஃபர்ஸ்ட் வரணும்னு குழந்தைங்களை போட்டு அழுத்தி 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 அது ஒரு டிப்ரெஷன்லயே சுத்துது. நான் பார்த்ததுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேரும் தான். அதால தான் எங்க அபிநாமிலேயே நிறைய பேர் இருக்காங்க. பட் இவங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா, அந்த குழந்தைய கேர் பண்ணிக்கிற விதம், அவன் வந்து நிறைய டேக் சொதப்பினாலுமே கூட அவனை வந்து அப்படி பயங்கரமா என்கரேஜ் பண்ணோன்னே அவன் என்ன பண்ணுவான், அடுத்த ஷாட்ல எல்லாமே சிங்கிள் ஷாட்ல அடிச்சு முடிப்பான். இன்ஃபேக்ட் எங்க கூட பெரிய பெரிய சீனியர் ஆர்டிஸ்ட் எல்லாம் நினைக்கிறாங்க, லைக் எம்ஜிஆர் லதா மாவா இருக்கட்டும், இல்ல வந்து அரவிந்த் ஆகாஷ் மாநாட்டில் பண்ணிருக்க அரவிந்த் ஆகாஷ், வித்யா மேடம், அவ்வளோ பேருமே இவன் நடிச்சு முடிச்சோன்னா எல்லாருமே கிளாப் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ பெரிய வித்தை இவன் வந்து வாங்கிட்டான். கின்னஸ் ஓகே, அது எல்லாமே நம்ம பெரிய விஷயமா சொல்றோம், படம்னா அவார்டு,
என்னது ஆஸ்கர், அதே மாதிரி இதுனா கின்னஸ்ங்கிறத பெருசா சொல்றோம். பட் நான் வந்து ஒரு ஒரு வருஷம் முன்னாடி திருவேற்காடு பக்கத்துல சாமி கும்பிட போயிருந்த போது ஒரு பொம்பளை என்கிட்ட வந்தாங்க. அங்க வந்து ஒரு லேடி, தம்பி என்னோட குழந்தைக்கு வந்து 3 வயசு ஆகுது, அவனுக்கு வந்து நெஞ்சில வந்து ஹார்ட் சர்ஜரி பண்ணிருக்கோம், அவனுக்கு வந்து நெஞ்செல்லாம் ரொம்ப வலிக்கும், ஆனா என்னன்னே தெரியல தம்பி, சாயந்தரம் 6:30 ஆனா அவங்களோட சன் டிவி சீரியல் இந்த முகில் முட்டைக்கண்ணை தவறுவான் பாத்தீங்களா, அவனை பார்த்தா அந்த குழந்தை சிரிச்சுக்கிட்டே இருக்கும் தம்பி அப்படின்னு சொல்லுவாங்க. அன்னைக்கே அவன் கின்னஸ் வாங்கிட்டான், நான் முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே இல்ல. அத்தனை சின்ன சின்ன குழந்தைகள் இன்னைக்கு வந்து அதிகமா சன் டிவியோட சீரியல்ஸ்லயே யூடியூப்ல அதிகமா வியூஸ் போயிட்டு இருக்கிறது அபியும் நானும் தான். அது என்ன காரணம்னா, குழந்தைங்க வந்து ஒரு கண்டென்ட் பார்த்து முடிச்சாலும் அது முடிஞ்சிருச்சுங்கிறது தெரியாம திருப்பி திருப்பி அதை வந்து ரிவியூ பண்ணிக்கிட்டே இருக்கிறது. அந்த அளவுக்கு வந்து இன்னைக்கு எல்லாரோட மனசுலயும் இடம் பிடிச்சிருக்கான். சோ இவனை வந்து ஒரு எக்ஸாம்பிளா நான் எடுத்துக்கணும்னு சொல்றது வந்து, மற்ற பெரியவர்கள் மற்ற பெற்றோர்கள் வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரியும் உங்க குழந்தைங்களுக்கு அந்த 6:30 படிப்பு முடிச்ச உடனே அவங்க திருப்பி அடுத்த நாள் காலையில பரீட்சைக்கு படி படி படின்னு போட்டு முக்காம இந்த மாதிரி ஷரீஃபா மேடம் மாதிரி அந்தந்த பகுதிகளில் ஆட்கள் இருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப போன நாலேஜ் இன்ஜினியரிங் கூட அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி ஆயிடுது. அதுக்காக இல்ல, அந்தந்த பகுதியில எல்லா இடத்துலயும் இருப்பாங்க. ஒண்ணுமே இல்லைனாலும் நம்ம வீட்டுல இருக்க பெரியவங்க கிட்ட போய் ஒரு வித்தையை கத்து கொடுத்து அவங்க இன்னும் பெட்டராவே நிறைய விஷயம் சொல்லி கொடுப்பாங்க. அது எல்லாமே இன்டைரக்டா படிப்புக்கு உதவும் அப்படிங்கறத சொல்லிட்டு போவதான். நான் இங்க வந்து ஒரு நடிகர்னா கூட வரல, ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பாவா தான் இங்க வந்தேன். அதை வந்து நிறைய பெற்றோர்களுக்கு இதை சொல்லணும் அப்படிங்கறது என்னோட கருத்து. சத்யம் வெல்கம் பண்ணுங்க. புரிய அந்த வெள்ளக்கார படத்துல வர அந்த இவ்வளவு பேரை ஒன்னு பார்த்ததால அவனுக்கு வந்து அடிச்ச மாதிரி இருக்கு. 100 பேர் பேசுவேன். பண்ணில தம்பி, அது என்ன பண்ண, அது என்ன காமிச்சாங்க, என்ன பண்ண அது சொல்லு. என்ன போட்டோஸ் எல்லாம் உன்ட்ட காமிச்சாங்க, அது என்ன சொன்ன சொல்லு. சரி ஓகே, நீ எப்படி அந்த முகத்தெல்லாம் ஞாபகத்துக்கு வச்சுக்கிற, அதை பாத்துக்கிட்டே இருக்கும் ஞாபகம் வரும். சூப்பர் சூப்பர். சரி, இதுல வந்து ஒண்ணுக்கு ஒண்ணு உனக்கு வந்து வேற ஏதாவது போட்டோ காட்டி குழப்பி பேர் சொன்னாலும் நீ வந்து கன்ஃபியூஸ் ஆகவே ஆக மாட்டியா? சொல்லு. எனக்கும் நானும் ராஜ்குமார் என் டைலாக் எல்லாத்தையும் அவர் சொல்லிட்டாரு, அதனால எனக்கு சொல்றது டைலாக் இல்ல. நானும் ரெண்டு குழந்தைங்களுக்கு தகப்பேன் அப்படின்றதுனால என் குழந்தைங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃபர்ஸ்ட் நான் அதை விட்டு, ஏன்னா சின்ன வயசுல நாங்கப்பட்ட கஷ்டங்களும் எங்க குழந்தைங்க படக்கூடாது நாங்க எப்பவுமே நடக்கும். ஏன்னா எனக்குலாம் வந்து மெமிக்ரி ஒரு கிளாஸ் வீஸ் அப்படி போனோம்னா எங்க வீட்டுல எல்லாம் அனுப்பவே மாட்டாங்க. திட்டுத்தனமா போய் சொல்லிட்டு நான் மாதிரி வேற ஏதாவது காரணம் சொல்லி படிக்க போறேன்னு சொல்லிட்டு கல்ச்சர் வச்சு போயிடுவேன். சோ என் குழந்தைங்க அந்த கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்கு தான் அவங்களுக்கு என்ன பிடிக்குதோ அவங்க அமைச்சிட்டு இருப்பேன். சோ நிஜமா சொல்ல போனா நிதிஷோட ஃபாதர் அண்ட் மதர் அவங்க ரெண்டு பேருமே வந்து கிஃப்டட் போது, ஏன்னா அப்படிலாம் யாருமே சப்போர்ட் பண்ணுவோம். நானே என் குழந்தைங்க சப்போர்ட் பண்ணிருப்பேன், அதுவும் அவங்க அப்பா அப்பா பொறுமையோட உச்சம் அவரு. சோ இவன் வந்து அவங்க அம்மா இருந்தா கூட ஏதாவது ஏமாத்தாம பணிஞ்சு போயிடுவான், பட் அவங்க அப்பா அப்படி ஏமாத்துவான் ஷூட்டிங் ஸ்பாட்ல. சோ இந்த வயசுல இவன் வந்து ஒரு 7 வயசுல வந்து இவ்வளவு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க, உண்மையிலே பெரிய விஷயம். என் குழந்தை உண்மையிலே அச்சீவ் பண்ணதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், அந்த அளவுக்கு நாங்க சந்தோஷம் வரும். பிகாஸ் எல்லாமே எங்க கூடயே வந்து நடிக்கும் போது நாங்க எல்லாமே 3 குழந்தைங்க சொன்னோம், 3 குழந்தைங்க எங்க குழந்தைங்க மட்டும் தான் பாத்துக்கிறது. மெயினா இவரு தான் பாத்துப்பாரு, ஏன்னா இவரு தான் வந்து குழந்தைங்களுடைய தகப்ப மாதிரி அப்படியே அந்த 3 குழந்தைங்க அரவணை சேர்ப்பாங்க, நாங்க கூட அப்பப்போ ஊருக மாதிரி இருப்போம். சோ ஐ விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். இந்த வயசுல இந்த சாதனை படிக்கிறது, இன்னும் பல சாதனைகளை நீங்க படைக்கணும்னு சொல்லிட்டு கடவுள் ஓகேவா? இப்ப சி சொல்லிட்டல்ல, அடுத்து 1 மினிட்ல 30 வந்து 90 சொல்லுவியா அப்படின்னு கேக்குறாரு. நீ ஏன் அதை பிரேக் பண்ணுவியான்னு கேக்குறாரு. நீ இவ்வளவு பக்கத்து கத்தி கண்டிப்பா பிரேக் பண்ணுவேன்னு சொல்லு. அவங்கள பத்தி சொல்லு. சரி, இதுக்கு யாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? இவங்க கின்னஸ் வாங்கியிருக்கல, யாருக்கு தேங்க்ஸ் சொல்ற நீ? சூப்பர்.
குருவே தெய்வம் தம்பி தெரிஞ்சிருக்கு. அடுத்து அடுத்து யாருக்கு தேங்க்ஸ் சொல்றேன்? அம்மா அப்பாவுக்கு. ஓகே நிறைவு பண்ணிக்கலாமா? லாஸ்ட் லாஸ்ட்